சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான அறிவிப்பு, உரிமை தொகை இன்னும் யாருக்கெல்லாம் வராம இருக்கோ அவங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதாவது உரிமை தொகை வழங்குவது செப்டம்பர் 15 ஈவினிங் குள்ளேயே வந்துடும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த தேதியை பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் வராதவர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உரிமை தொகையானது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அதுக்கு 2 டேஸ் முன்னாடி இருந்தே வந்து எல்லாருக்கும் இந்த 1 ரூபாய் போட்டு செக் பண்றது அண்ட் 1 ரூபாய் போட்டு கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் டேலே வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்னா ஒரே நாள்ல எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான். இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு SMS வந்திருக்கு, ஆனா அமௌண்ட் இன்னுமே கிரெடிட் ஆகல. சில பேருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு, ஆனா அதுக்கான அமௌண்ட் போய் செக் பண்ணி பார்த்தா பேலன்ஸ் வந்து இல்ல. ஒரு சில மக்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி SMS வந்திருக்கு, பட் ஆனா அவங்களுக்கு அந்த 1 ரூபீங்கிறதும் கிரெடிட் ஆக கிடையாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கறதுமே கிரெடிட் ஆக கிடையாது. சோ இவங்க எல்லாம் நிறையவே குழப்பத்துல இருக்காங்க மக்கள். இதனால நாங்க தகுதி வாய்ந்தவர்கள் வந்திருக்கு, எங்களுக்கு SMS வரல இந்த மாதிரி. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இப்ப தமிழக அரசு ஒரு முக்கியமான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தேதியும் அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே தெளிவா பாத்துடலாம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து தகுதி வாய்ந்தவர்கள் SMS வந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1 ரூபி அப்படிங்கறது கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 ரூபாவும் கிரெடிட் ஆகல இது வரைக்கும் சொல்லி. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.63 கோடி பேர் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சவங்க. இதுல தகுதி வாய்ந்தவர்கள் சொல்லி 1,06,50,000 பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. இவங்க அனைவருக்குமே 1 ரூபாய் நம்ம வந்து அனுப்புறோம் அப்படின்னா அந்த 1 ரூபான்னு அனுப்புறதே பாத்தீங்கன்னா 1.6 கோடி வந்து ரூபாய் வந்து செலவாகும், இதுலயே போயிடும் அப்படிங்கறதுனால அந்த திட்டத்தை கைவிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அனுப்பிச்சவங்களை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு இந்த 10 பைசா வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்டு யாருக்கெல்லாம் SMS இன்னுமே வராமல் இருக்கோ அவங்களும் சரி, யாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்குது, எனக்கு எந்த SMS-ம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, எனக்கு அந்த 1 ரூபி இன்னுமே கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலுமே 18ஆம் தேதி வரையும் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அமௌண்ட் கிரெடிட் ஆகலைனாலும் உங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு வரும், இல்லைனா 10 பைசாங்கிறது உங்க அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க, ஏன்னா ஒரே நாளில் எல்லாருக்குமே போட்டுற முடியாத அமௌண்ட்ங்கிறதுனால இப்போ 18ஆம் தேதி வரையும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களா தகுதியற்றவர்களா அப்படின்ற மெசேஜும் உங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேல்முறையீடு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாருமே பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.